12th question, இதை differentiate பண்ண சொல்லிக்கிறாங்க, இதுக்கு y இன் நேம் கொடுத்துக்கலா, let y equal to, இந்த x க்கு cos a ன் அசியும் பண்ணிக்கலா, என்ன காரணம்னா, 1 minus cos a, trigonometryல formula இருக்குது, 1 plus cos a, trigonometryல formula இருக்குது, அதுதான் காரணம். இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணி இப்போ நல்லா யோசிச்சு பாரு, டென்த்து சம்ல யூஸ் பண்ணிப்போ, டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. கவுனிங்க, y ஈக்குவல் டு காஸ் 2 டேன் இன்வர்ஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், காஸ் ஏ பை 1 பிளஸ் பாருங்க கீழே 1 பிளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், காஸ் ஏ ஈக்குவல் டு முழுக்க முழுக்க சிம்பிளிஃபிகேஷன் காஸ் ஆஃப் 2 டேன் இன்வர்ஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் காஸ் ஏ, என்ன ஃபார்முலா, 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. அதே டென்த்து சம்மில் இங்கே எக்ஸ்னு இருந்திருக்கு, 1 மைனஸ் காஸ் எக்ஸ்னா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2னு போட்டிருப்போம், அங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பை 1 பிளஸ் காஸ் ஏ அப்படின்னா என்ன ஃபார்முலா, 2 காஸ் ஸ்கொயர் ஏ பை 2, அந்த 2 இந்த 2 கேன்சல் ஈக்குவல் டு காஸ் 2 டேன் இன்வர்ஸ் ரூட் ஓவர் சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டானா டேன் ஸ்கொயர் தீட்டா, அதைத்தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். டேன் ஸ்கொயர் அங்கே என்ன இருக்குது, தீட்டாக்கு பதிலாக ஏ பை 2, சைன் ஸ்கொயர் ஏ பை 2 பை காஸ் ஸ்கொயர் ஏ பை 2னா டேன் ஸ்கொயர் ஏ பை 2. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், காஸ் 2 டேன் இன்வர்ஸ் என்ன இருக்கு, டேன் ஏ பை 2னு இருக்கு. என்ன ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு காஸ் 2 டேன் இன்வர்ஸ் டேன் எக்ஸ்னா என்னது எக்ஸ், அதாவது டேன் இன்வர்ஸ் டேன் காணாமல் போயிடும். அதே மாதிரி இங்கே மிச்சம் என்ன இருக்கு, ஏ பை 2 இன்டூ ஏ பை 2, புரிஞ்சுதா, அதாவது இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறோம், டேன் இன்வர்ஸ் டேன் எக்ஸ்னா எக்ஸ், டேன் இன்வர்ஸ் டேன் ஏ பை 2னா ஏ பை 2, அந்த 2 இந்த 2 கேன்சல் ஈக்குவல் டு காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் ஏன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கவுனிங் நல்லா, ஏனா காஸ் இந்த பக்கம் வர்றப்போ காஸ் இன்வர்ஸ், அப்ப ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், ஏக்கு பதிலா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், டவுட் வந்தா அது ஈக்குவேஷன் 1. இதுக்கு என்ன காரணம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இங்கேயே கூட அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளை பண்ணி வச்சுக்கோம்னா வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், அப்ப அந்த காஸ் காஸ் இன்வர்ஸ் போயிட்டு மிச்சம் என்ன இருக்கு, எக்ஸ். பார் எவ்வளோ எளிமையாக சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னு பார், இப்போ டிஃபரன்சியேட் பண்ணிக்கலாம், ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணணும், ஏதாவது டிஃபரன்சியேட் பண்ணணுங்கிறதா டினாமினேட்டில் டி கப்பர் இருக்கிறது தீர்மானிக்கும், டினாமினேட்டில் டி கப்பர் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒரு வேரியபிளை அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணால் எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் 1. ஸோ வாட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹியர், 1.